ஏன்பா அவன் அப்படி போட்டு அடிக்கிற நெல்ல திருடிப்பு தான் எப்போ இப்பதான் திருப்பேர் இருக்கும் போதா ஆமா இத பாருங்க நல்ல நாலு பேர்ட்ட விசாரிச்சுட்டு அவனை கண்டிக்கிறேன் ஏண்டா திருநிய தெரியாம செஞ்சிட்டங்க தெரியாம செய்யறதுக்கு பேர் தான்டா திருட்டு திருந்தி செஞ்சா அது திருட்டு இல்ல நீ திருடுனது உண்டா உண்டுங்க இது வரைக்கும் நம்ம பண்ணையில இத்தனை வருஷமா திருட்டு திருட்டு கிடையாது இன்னைக்கு இந்த பயம் முடிச்சிருக்கான் இந்த பயம் இங்க இருந்தா நம்ம பண்ணை ஆட்கள் கட்டு போவாங்க ஏண்டா மறைக்கிற உனக்கு வேலை கிடையாது போக வழியா ஏன் அடிச்சு நெல்ல திருடுனதுக்கா ஏன் வேலை விட்டு போக சொல்ற நெல்ல திருடுனதுக்கா என்ன பண்ணு நெல்ல திருடுனதுக்காக தான் அடிச்சுட்டியே அப்படி ஏன் வேலை விட்டு போக சொல்ற என்னப்பா முடிக்கிற ஒரு குத்தத்துக்கு ரெண்டு தண்டனையா இல்ல ஒரு குத்தத்துக்கு ஒரே தண்டனை தான் கொடுக்கணும் ஆமா நான் சொல்றது நல்லா மனசுல வச்சுக்கமா வேலைக்காரங்களை அடிக்கவே கூடாது அப்படி அடிச்சு விட்ட அவங்கள வேலையை விட்டு வெளியே போக சொல்லக்கூடாது அப்படி வெளியே போக சொல்ல வேண்டிய முடிவுக்கு வந்துட்ட அவங்கள தொடக்கூடாது இப்போ உன் பிள்ளைகளை அடிக்கிற எதுக்காக அடிக்கிற அவங்க திருந்தணும் நல்லா வரணும் நம்ம கூடவே இருக்கணும் அந்த அபிப்பிராயத்துல அடிக்கிற அதே நினைப்புல வேலைக்காரன் அடிக்க பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனா இப்ப அவன் செஞ்ச ஒரு குத்தத்துக்கு நீ ரெண்டு தண்டனை கொடுத்த அது உன் பேர்ல தப்புதான் தப்புதான் போய் மன்னிப்பு நான் தெரியாதனமா உன்னை அடிச்சு வேலையை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க வேலை கவனி